भक्ति ड्रीम मेकर्स सब्सक्राइबर्स अनेवरुक्कुम என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு துளசிய பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை தர இருக்கேன். உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் துளசி அப்படிங்கிறது அது விஷ்ணுவோட பத்னி மனைவி. அப்ப யாரு அந்த அம்மா? வந்து லட்சுமி. துளசி செடி வீட்டில் வச்சா என்ன பலன்? ஏன் வீட்டில் துளசி வைக்கணும், எங்கே வைக்கணும், எப்படி அதுக்கு பூஜை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. துளசி திருமணம் கூட நடத்துறது, ஒரு ஒரு துளசி கல்யாணம் அப்படின்னு கூட இருக்குது. அதை ஒரு பண்டிகையாகவே கூட கொண்டாடுறவங்கெல்லாம் இருக்காங்க. கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் அது. சரி, நம்ம வந்து இப்போ துளசியை வந்து எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணுங்கிறது. இப்போ தனிச்ச வீடு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு, தனி வீடு அப்படின்னு இருக்கும்பொழுது நம்ம வீட்டு வாசல் இருக்கு இல்லையா, கேட். கேட்லேருந்து நிலப்படிக்கு வருவோம். அது வந்து கேட்டும் நிலப்படியும் நேர்கோட்டில் இருக்கணும். அதே மாதிரி பின்பக்கம் இருக்கக்கூடிய பின்கதவு கூட அந்த நேர்கோட்டில் வரும். அப்படி வரும்பொழுது அந்த நேர்கோட்டில் கரெக்டாக இப்போ அது முடிவு எங்கே இருக்கணும்னா துளசி மாடத்தில் தான் போய் முடியணும். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம், அது உள்ளே வரும்பொழுதே அந்த நேராக லக்ஷ்மியை பார்க்குற மாதிரி அது ஐதீகம். அந்த இடத்துல தான் துளசி மாடத்தை வைக்கணும், துளசியை அந்த இடத்துல தான் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஆதி காலத்தில் ஒரு ஒரு வீட்டில் இருந்திருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனீங்கன்னா, யாருக்காவது கிராமத்தில் பழைய கிராமத்தில் வீடு இருக்குன்னா போய் பாருங்கள், துளசி மாடம் எங்கே வச்சுருக்காங்க, எவ்வளவு விஷயம் வச்சுருக்காங்க. நிஜமாகவே நம்ம ஒன்று ஒன்றே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த காலத்தில் நம்ம மூதாதையர் நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு போயிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணலேன்ற வருத்தம் இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாரும் நம்ம கிராமத்தை விட்டு எல்லாம் சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ சிட்டியில் இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கிற அந்த இடத்துல எப்படி நம்ம துளசி பூஜையை செய்யலாம், எப்படி துளசியை வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். வேறு வழி கிடையாது. இப்போது துளசி அந்த நான் சொல்லிட்டேன் இல்லையா, நேர்கோட்டில் அங்கே அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு. புதுசாக துளசி வாங்குறவங்க எப்போ வந்து இப்போ துளசியை வாங்கலாம்? வாங்கிட்டு வந்து அந்த தொட்டியில் வச்சு அதை பராமரிக்கணும். எந்த இடத்துல வச்சு பராமரிக்கிறது அப்படிங்கிறது. இந்த துளசி கடையில் போய் வாங்கிட்டு வர்றவங்க தொட்டியை எடுத்துகிட்டு அழகாக தொட்டிக்கு முதல்ல வந்து அவுட்டரில் வந்து நம்ம செம்மண் இடுறோம் இல்லையா, கோலம் போடும்போது அந்த செம்மண்ணை கரைச்சி நல்லா சுற்றி இடுங்க. இட்டுட்டு நல்லா மண்ணை இட்டு அதுக்குள்ளே அந்த துளசியை வச்சு துளசியை வந்து அப்போ வேண்டிக்கணும், அம்மா நான் துளை கொண்டு வைக்கிற லட்சுமி கடாட்சமாக என்னோட கூட இருந்து எனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த துளசியை நடுவோம். அந்த நட்டு இப்போ எங்கே வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டு வாசலில் வைப்பாங்க. வாசல்னாக்கா நம்ம நிலப்படி இருக்கு இல்லையா, நிலப்படிக்கு நார்த் சைடில் எப்பவுமே நார்த்தன் சைடில் வைப்பாங்க. நார்த்தில் வச்சுட்டு அந்த இடத்துல அது கிழக்கு மேற்காக இருக்கும். தீபம் வந்து நம்ம வந்து மேற்கு சைடில் இருக்கோம், ஏற்றுறவங்க கிழக்கு முகம். அந்த ஜுவாலை வந்து எப்பவுமே கிழக்கு முகத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த ஜுவாலை கிழக்கு முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். விளக்கேற்றணும், நம்ம வடக்கு பக்கமானது தான் விளக்கேற்றணும். இது ஒரு முறை. இன்னொருத்தவங்க என்ன பின்பக்கத்தில் வைக்கலாம், பேக் சைடில் இடம் இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி தான் வைக்கணும், இடம் இல்லை ஃப்ரண்ட்டில் தான் வச்சுக்க முடியும் எனக்குனாக்கா நார்த் சைடில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இடமே கிரவுண்டே கிடையாது மேடம், நான் வந்து ஃப்ளாட்ஸில் இருக்கேன், ஃப்ளாட்ஸில் எப்படி வச்சுக்கணும், என்ன பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. நம்ம பால்கனியில் வந்து நான் சொல்கிறது ஒரே விஷயம், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த துளசி மாடத்துக்கு விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா, அந்த விளக்கு விளக்கு வந்து கிழக்கு பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதை மனசில் வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி இடத்த நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்றுறது வடக்கு முகமாக நின்று கிழக்கு முகத்து முகமாக அந்த ஜுவாலை இருக்கணும், தீயோட சுடர் இருக்கணும். அதை மனசில் வச்சுட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். அழகாக அந்த இடத்த க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கல்லை வச்சு தினமும் அதுக்கு கோலம் போடணும், காலை மாலை கோலம் போடணும். துளசிக்கு இப்போது தண்ணி விடுறதுக்கு வரும், விளக்கேற்றுறதெல்லாம் வந்துருச்சு இல்லை, காலங்காலையில் எப்படி பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி துளசிக்கு பூஜை பண்ணணும். தண்ணி விடணும், காலையில் தான் அதுக்கு தண்ணி விடணும். விடும்பொழுதே நீங்கள் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ, லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ, ஸ்லோகங்கள் தெரியுமோ, அது எதையாவது ஒன்று சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து கட்ட கட்ட கட்டன் குக்கர் ஏற்ற மாதிரி அவசர யுகம் இது. அந்த யுகத்தில் நீங்கள் டைம் எடுத்து இதெல்லாம் செய்யணுன்றது முடியாது, ஆனால் செய்யணும். நீங்கள் தான் அதுக்கு டைமை ஒதுக்கிக்கணும், அந்த டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் காலையில் செய்வது ரொம்ப விசேஷமானது. குளிச்சுட்டு வந்து மூணு ஜலத்தை விட்டு மூணு தடவை சுற்றி வந்து
இந்த விளக்கு ஏற்றிட்டு மூணு தடவை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு துளசிக்கு ஒரு ரெண்டு பூவை சாத்திட்டு அம்மாத்தாயும் துளசி அம்மா வேண்டிக்கும் நான் சுமங்கலியா நல்லபடியாக கடைசி காலம் வரைக்கும் நல்லா இருக்கணும் நான் சும்மா தீர்க்க சுமங்கலியாக நான் இருக்கணும்னு சுமங்கலி பெண்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். கல்யாணம் ஆகாத பசங்க அதே மாதிரி தண்ணி விட்டு சுவாமிக்கு என்ன பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும் நல்ல புருஷனை எனக்கு கொடுப்பாயாருன்னு வேண்டிக்கணும். நிஜமா அந்த உடசி கல்யாணத்தை அந்த வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு இடம் கிடைக்கும், நல்ல கணவன் அன்பான கணவன் கிடைப்பான், நல்ல ஐஸ்வர்யத்தோடு அவர் வாழ முடியும். இதெல்லாம் வந்து நடந்து நடைமுறையில் இருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் அது. அதனால தான் துளசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீட்டில் எல்லாரும் வச்சுப்பாங்க. துளசிங்கிறது ரொம்ப கல்யாணத்துல எல்லாம் கூட துளசியை வாங்கித்தராங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும். சரி, இப்போ துளசிக்கு வந்து துளசி திருமணமே நடக்குது. அது செப்டம்பர் எப்போ கார்த்திகை மாதத்தில் வரும். கார்த்திகை மாதத்தில் துளசி விவாகம்னே ஒரு பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அது போட்டிருப்பாங்க. அப்போது துளசி லக்ஷ்மி அப்போ கல்யாணம் பண்ணுறதுன்னு விஷ்ணுக்கு பண்ணணும் இல்லையா, விஷ்ணு ஸ்வரூபமாக குண்டு நெல்லிக்காய் இருக்கும், பெரிய நெல்லிக்காய் இல்லையா, அந்த குண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், பெரிய நெல்லி அந்த பெரிய நெல்லிக்காயோட கிளை ஏதாவது ஒரு சின்ன குச்சி இலையோட பூவோட இருந்தால் காயோட இருந்தாலும் சரி இல்லை அந்த இலை அந்த குச்சியை கொண்டு வந்து அந்த துளசி மாடத்துலேயே நட்டுட்டு அந்த ரெண்டு பேருக்கும் விவாகம் செய்கிறதாக நம்ம அந்த இடத்துல வந்து பூஜை அந்த இடத்துல செய்வோம் துளசி விவாகம். அப்போது நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காயோட கொட்டை நடுவில் இருக்கும், ரெண்டு பாகத்தை கட் பண்ணி எடுத்துடணும், இந்த பக்கம் அந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நெல்லிக்காய்க்குள்ளே சின்னதாக ஒரு ஹோல் பண்ணி அதாவது உள்ளே இருக்க அந்த சதையை எடுத்துட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி மூணு தீபம் அஞ்சு தீபம் ஏழு தீபம் அப்படின்னு கணக்கு வச்சு அந்த விவாகத்துக்கு முன்னாடி அதை அழகாக அப்படின்னா நெய் தீபத்தை வச்சு அதை ஏற்றி விவாகம் பண்ணுறது. விவாகம்னா ஒரு இதில் சரடில் பூவை தொடுத்து அம்பாளுக்கு கட்டுறது, கட்டி அந்த இடத்துல அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சு சுவாமிக்கு படைக்கிறது. எதுவும் இல்லைன்னா தேங்காய் வெத்தில பழம் வச்சு தேங்காய் உடைச்சி கற்பூரம் காமிச்சு தூபம் காமிச்சு இன்னொன்று தூபம் வந்து ஞாபகம் தூபம் இதுக்கு இல்லையா ஊதுவத்தி அது என்ன பண்ணுவாங்க எல்லாரும் கொடுத்து சாமிக்கு இப்படி காமிச்சிட்டு உடனே அந்த துளசி மாடம் சரக்குன்னு அதை சொல்லிக்கிடுறாங்க. சாமியாவும் அதை வணங்குவீங்க அதை காமிக்க அது உடனே அது அது தப்பு அது செய்யக்கூடாது. அதை நீங்கள் தனியாக தான் வச்சுக்கணும், தீபத்தை கீழே மாடத்துக்கு கீழே தான் வைக்கணும். துளசி விவாகம் செய்யுங்க, கண்டிப்பாக வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், நல்ல வரன் கிடைக்கும், நல்லா இருக்கலாம். இந்த பூஜையெல்லாம் அப்படி செய்யறதுங்கிறது நம்ம வழக்கமாக வழி முறையில் வந்துக்கிட்டு இருக்கு, அவங்கவுங்க வீட்டு வழக்கமும் அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பெரியவங்களை கேட்டு அதை செய்யுங்க. ஆனால் துளசிக்கு நீர் வார்ப்பது நல்லது. சாயந்தரத்தில் கண்டிப்பாக துளசிக்கு வந்து நீங்கள் ஜலம் விடக்கூடாது, தீர்த்தம் அதாவது அந்த நீர் கொடுக்குறோம் இல்லையா அது கொடுக்கக்கூடாது. இன்னும் சில முக்கியமான காலங்களிலையும் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அது என்னது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில கொடுக்கக்கூடாது, அப்புறம் ஏகாதசியில் கொடுக்கக்கூடாது, அப்புறம் கிரகண காலத்தில் இந்த மூணு காலத்துலேயும் தண்ணி அதுக்கு துளசிக்கு தரக்கூடாது. ஏன்னா அது உச்சித்தம் இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மூணு நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் மார்னிங் காத்தாலே கொடுங்க. காலையில் தீபம் ஏற்றணும், சாயந்தரமும் தீபம் வந்து ரெண்டு வேளை ஏற்றணும், விளக்கு போட்டு அந்த இடத்துல கோலம் போட்டு விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரெண்டு வேளை ஏற்றணும். ஏன் அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன மனம் இதுக்கோ வீட்டில் வந்து சுவாமி தீபம் ஏற்றும்பொழுது துளசிக்கு ஏற்றிக்கோங்க. துளசி ஒரு ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, அது அவ்வளோ நல்லது. வீட்டுக்கு நல்ல ஸ்தல விருட்சம், நல்ல விருட்சம், அந்த விருட்சத்தை வீட்டில் வைக்கும் போது அந்த துளசி செடி வந்து நமக்கு எப்பவுமே வந்து ததாசு சொல்லிக்கிட்டே இருக்குமா, நீ என்ன நல்லா செஞ்சாலும் உனக்கு ததாசு கொடுத்து உங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்குமா. அதனால அந்த துளசி மாடத்தில் துளசியை வச்சு துளசி வழிபாடுங்கிறது நம்ம சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானது, அதை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி துளசியை வந்து பறிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் போது சுவாமிக்கு படைக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் எல்லாம் துளசியை போடுவோம். அது கூட என்ன சொல்லியிருக்காங்க, வியாழக்கிழமையில துளசியை பறிக்கக்கூடாது, கண்டிப்பாக வியாழக்கிழமையில துளசி பறிக்கக்கூடாது. பறிக்கிறது கூட எப்படின்னா நம்ம நகக்கண் இருக்கு, நம்ம கையில் விரலில் இருக்க நகக்கண் அதில் படக்கூடாது, இப்படி தான் பறிக்கணும். அதை கிளீனாக நகத்தை இப்படி பிடுங்கக்கூடாது, படுக்குன்னு பிடுங்கக்கூடாது, ஏன்னா நம்ம தெய்வமாக வழிபடுறோம் அதை. அதனால அந்த செடி அப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு இழுப்பாங்க, சண்டை போட்டு தன்னுடைய திறமையெல்லாம் தன்னோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் அதை காமி அதெல்லாம் பண்ணக்கூடாது. அழகாக இந்த நகக்கணு என்று சொல்லக்கூடிய நகங்கள் கூட அதில் படாமல் இப்படி மெதுவாக அதை சொல்லிக்கிட்டு அதை பறிக்கும் பொழுது லக்ஷ்மியோட ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே பறிங்க.
ஏன்னா அது லட்சுமி ஸ்வரூபத்திலேருந்து எடுக்கிறோம். அந்த மாதிரி அந்த லட்சுமியை கொண்டு வந்து தான் நம்ம சுவாமிக்கு படைக்கிற இடத்துல அதை கொண்டு வரப்போகிறோம். அதனால் அந்த லட்சுமி எடுங்க. கஷாயத்துக்கு எடுப்பீங்க, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை நெத்தியில் பத்து போடுறதுக்கு அந்த துளசி அவ்வளவு அந்த மெடிசனாகவும் நிறைய யூஸ் ஆகுது. சில பேர் அதை வளர்த்து டீ போட்டு குடிப்பாங்க. எதை வேணால் செய்யுங்க, வளர்க்குறீங்க கடவுளாக வணங்குறீங்க எல்லாம் பண்ணும்போது அதுக்குண்டான ரெஸ்பெக்ட், அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து அந்த இலைகளை பறிக்க வேண்டும், அந்த இதழ்களை பறிக்க வேண்டும். அதை பறித்து அப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். கடவுளுக்கு படைக்கிறதுக்கும் அர்ச்சனைக்கு கூட அது யூஸ் ஆகும். துளசியை எல்லாமே நம்ம கடவுளுக்கு எல்லாம் கடைசியாக எங்கே வந்து சேருது, கடவுள்கிட்ட தான். அதனால் அது செய்கிற முறைகளை மாத்திரம் சரியாக கடைப்பிடிக்கணும். பெண்கள் கண்டிப்பாக ரெண்டு வேளையும் நமஸ்காரம் பண்ணுங்கள் துளசிக்கு. துளசி உங்களுக்கு எல்லா அருளும் எல்லா வளமும் கொடுப்பான்றதை நான் இந்த இடத்துல